வணக்கம். திசைகளின் 8 மணி செய்திகள். பூமி புத்ராக்களுக்கு 51 விழுக்காடு பங்குரிமை சலுகையை எதிர்ப்பதா? ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் பொருள் பட்டுவாடா நிறுவனங்கள் தங்கள் தொழில்துறையில் பூமி புத்ராக்களுக்கு 51 விழுக்காடு பங்குரிமை வழங்கினால் மட்டுமே அந்த நிறுவனங்களுக்கு சுங்கத்துறை தொடர்புடைய லைசன்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் நிர்ணயித்துள்ள புதிய நிபந்தனையை எதிர்க்கும் ஜாசேகாவை பர்சாத்து கட்சி இன்று சாடியுள்ளது. பகத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தில் தாம் நிதி அமைச்சராக இருந்தபோது இத்தகைய நிபந்தனையை நிராகரித்து விட்டதாக ஜாசேகா பொதுச் செயலாளர் லிம்குவான் எங் நேற்று பகிரங்கமாக அறிவித்திருந்தார். லிம்குவான் எங்கின் இந்த அறிவிப்பானது தொழில் நிறுவனங்களில் பூமி புத்ராக்களுக்கு இயல்பாகவே 51 விழுக்காடு பங்குரிமை வழங்கும் திட்டத்தை அந்த கட்சி எதிர்க்கிறது என்பதுடன் பூமி புத்ராக்களின் வளர்ச்சியை அது கட்டுப்படுத்த பார்க்கிறது என்பது தெளிவாகிறது என்று பர்சாத்து கட்சியின் கிடா மாநில தகவல் பிரிவு தலைவர் கைரோல் அன்வார் ரம்லி தெரிவித்துள்ளார். பூமி புத்ராக்களின் முன்னேற்றத்தை தடுக்கின்ற காரணத்தினாலேயே ஜாசேகாவை தாங்கள் எதிர்ப்பதாக கைரோல் அன்வார் குறிப்பிட்டார். ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் பொருள் தளவாட தொழில்துறையில் வளர்ச்சி கண்டு வரும் பூமி புத்ரா அல்லாத நிறுவனங்களில் திடீரென்று சிறப்பு சலுகையை பூமி புத்ரா சமூகத்திற்கு 51 விழுக்காடு பங்குரிமையை தாரை வார்த்து கொடுப்பது என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்று லிம்குவான் எங் தெரிவித்திருந்தார். பல ஆண்டுகளாக பாடுபட்டு தங்களின் நிறுவனங்களை உருவாக்கி முதலீடு செய்தவர்களுக்கு இது பெரிய அநீதியாகும் என்று லிம்குவான் எங் குறிப்பிட்டுள்ளார். பூமி புத்ராக்களுக்கு 51 விழுக்காடு பங்குரிமை வழங்கும் சலுகை திட்டத்தின் மூலம் எதிர்காலத்தில் இதர நாடுகளுடன் போட்டியிடும் திறனை மலேசியா இயல்பாகவே இழக்க நேரிடும் என்று லிம்குவான் எங் எச்சரித்துள்ளார். கேங் சகாய் எனும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலில் உறுப்பினர்களாக இருந்துள்ளனர் என்று 22 இளைஞர்கள் இன்று குவாலலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கடந்த 2015 ஆண்டு முதல் 2021 ஆண்டு ஜூன் மாதம் வரை அந்த கொள்ளை கும்பலில் இந்த 22 பேரும் ஈடுபாடு கொண்டிருந்தனர் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கேங் சகாய் கும்பலின் தலைவனான ரோஸ்லி சஹா, ஏ ரவீந்திரன், ஏ உதயகுமார், எஸ் சத்யசீலன், டி குமார், ஏ குமரேசன், என் தனசீலன், திருமால் ராஜ், எம் தர்ஷன், ஏ தினேஸ்வரன், எஸ் மோகன்ராஜ், எஸ் கோபிநாத், எம் ரவிசங்கர், எம் தினேஷ், எஸ் தனீஸ், எஸ் சகாதேவன், முகமது ஃபைசல், முகமது ஷாரீப், சுக்தேவ் சிங், ஜஸ்வீர் சிங், ஆர் லோகேஸ்வரன், ஆர் தனேஷ் மற்றும் ஏ ஜெயபிரகாஷ் ஆகியோரே குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் ஆவர். உயர்நீதிமன்ற நீதிபதி காலின் லாரன்ஸ் செகேரா முன்னிலையில் நிறுத்தப்பட்ட இந்த 22 பேரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கூறினர். 18-47 இடைப்பட்ட வயதுடைய இவர்கள் குவாலலம்பூர் ஸ்ரீஸ்லாங்கூர் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த 22 பேரில் 17 பேர் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். இவ்வழக்கு விசாரணை வரும் அக்டோபர் 22 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வசதி குறைந்த மக்களுக்காக அரசாங்கம் நிர்ணயித்துள்ள PPR அடுக்குமாடி பொது குடியிருப்புகளில் வாடகைக்கு இருப்பவர்களின் வாடகை கட்டணம் ஒத்திவைப்பிற்கான மொரட்டோரியம் சலுகை வரும் 2022 இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோ அறிவித்துள்ளார். வாடகை கட்டணத்திற்கான மொரட்டோரியம் சலுகை நீட்டிக்கப்பட்டிருப்பது மூலம் கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்களைச் சேர்ந்த 50,000 பேர் பயன்பெறுவர் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் 1,88,40,000 வெள்ளி வாடகை பணம் செலுத்தப்படுவது ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்மாயில் சாப்ரி தெரிவித்துள்ளார். பகத்தான் ஹரப்பான் ஆட்சிக் காலத்தில் 8 குறைக்கப்பட்ட 4 இலக்க எண் சிறப்பு லாட்டரி குழுக்களின் எண்ணிக்கை தற்போது 22 அதிகரிக்கப்பட்டது குறித்து பாஸ் கட்சியின் முன்னாள் உலாமா மன்ற தலைவர் மஃபோர்ஸ் முகமது மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். 4 இலக்க எண் சிறப்பு லாட்டரி குழுக்களின் எண்ணிக்கையை 22 அதிகரித்திருக்கும் நடப்பு அரசாங்கத்தில் ஓர் அங்கமாக இருக்கும் பாஸ் கட்சியின் அமைச்சர்கள் எதிர்ப்பு குரலை பதிவு செய்யாமல் வாய்மூடி மௌனியாக இருப்பது ஏன் என்று அவர் வினவினார். பகத்தான் ஹரப்பான் கூட்டணி தலைவர்களுக்கு இருந்த கொள்கை பிடிப்பு பாஸ் கட்சி அமைச்சர்களுக்கு இல்லாமல் போனது ஏன் என்று அந்த முன்னாள் உலாமா மன்ற தலைவர் வினவினார். கடந்த 2018 22 இருந்த சிறப்பு லாட்டரி குழுக்களின் எண்ணிக்கையை 2019 11 குறைத்தது பகத்தான் ஹரப்பான் அரசாங்கம். அந்த எண்ணிக்கையை 2020 குறைத்தது குறித்து தாம் உண்மையிலேயே பகத்தான் ஹரப்பானை பாராட்டுவதாக மஃபூர்ஸ் முகமது தெரிவித்துள்ளார்.
தங்கம் விடுதி ஒன்றில் நுழைந்து விலை உயர்ந்த ஆபரணங்கள் திருடப்பட்டது தொடர்பில் போலீசார் ஓர் ஆடவரை கைது செய்துள்ள வேளையில் மேலும் இருவர் தேடப்பட்டு வருவதாக தென்கிள்ளார் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஷம்சுல் அமர் ரம்லி தெரிவித்தார். கிள்ளான் ஜலான்ஜாத்தி சந்தோசா உத்தமாவில் வர்த்தக வளாகத்தில் உள்ள ஹாஸ்டலில் நுழைந்து மூன்று இளைஞர்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை திருடும் காட்சியை கொண்ட வீடியோ காணொலி ஒன்று டிக்டாக்கில் பகிரப்பட்டு வருகிறது. நேற்று வியாழக்கிழமை மாலை 5:28 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் இரவு 11 மணியளவில் 34 வயதுடைய ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக ஷம்சுல் தெரிவித்தார். அதேவேளையில் இந்த திருட்டுச் சம்பவத்தில் சம்பந்தப்பட்டுள்ள அந்த நபரின் மேலும் இரண்டு சகாக்களை போலீசார் தேடி வருவதாக அவர் குறிப்பிட்டார். கிள்ளான் டாமான் சந்தோசா உத்தமாவைச் சேர்ந்த 26 வயதுடைய சுரேந்திரன் கருணாகரன் மற்றும் பாட்கிள்ளான் டாமான் கிம் சுவானைச் சேர்ந்த 36 வயதுடைய நாராயணசாமி ராமன் ஆகியோரை போலீசார் தேடி வருவதாக ஷம்சுல் தெரிவித்தார். இந்த கொள்ளைச் சம்பவத்தில் 13,000 வெள்ளி பெருமானமுள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரவலினால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள நாடு முழுவதும் உள்ள துரித பேருந்து ஓட்டுநர்களுக்கு மீண்டும் ஒருமுறை 500 வெள்ளி உதவித்தொகை வழங்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் டாத்துஸ்ரீ வி காசியோ அறிவித்துள்ளார். 6,600 துரித பேருந்து ஓட்டுநர்களுக்காக அரசாங்கத்தின் பமர்காச உதவி திட்டத்தின் வாயிலாக 33,00,000 வெள்ளி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு துரித பேருந்து ஓட்டுநர்கள் மலேசிய பிரஜைகளாக இருக்க வேண்டும் என்பதுடன் துரித பேருந்து நிறுவனத்தின் பணியாளர்களாக இருப்பதுடன் சொக்சோ சந்தாதாரர்களாக இருக்க வேண்டும் என்று வி காசியோங் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் மாநகரில் MRR2 நெடுஞ்சாலை இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நெடுஞ்சாலையின் 37.2 கிலோமீட்டரிலிருந்து 39 கிலோமீட்டர் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று செப்டம்பர் 24 தொடங்கி 6 மாத காலத்திற்கு மூடப்படும். சம்பந்தப்பட்ட பகுதியில் வாகனமூட்டிகளுக்கு மாற்று போக்குவரத்து தடமாக எதிர்பாதை திறந்துவிடப்படும் என்று சுங்கபிசி உலுக்கிள்ளான் அடுக்குச்சாலை நிறுவனம் அறிவித்துள்ளது. MRR2 நெடுஞ்சாலை மூடப்பட்ட பகுதியில் 11 இரும்பு தூண்கள் பொருத்தும் கான்கிரீட் வேலைகள் நடைபெறுவதால் அச்சாலை தற்காலிகமாக போக்குவரத்திற்கு மூடப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.